Hello friends, welcome back to Play Thumbed Up. இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் டென் ஹாலிவுட் மூவி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கேட்டகரி நம்ம பார்ட் ஒன் வீடியோ பண்ணியிருந்தோம், நல்ல ரீச்சும் இருக்குது. அதுலேயே நிறைய பேர் ரெக்வஸ்ட்ல இதே மாதிரி பார்ட் டூ போடுங்க, சீக்கிரமாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம டாப் டென் ஹாலிவுட் மூவி சீரிஸோட பார்ட் டூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் தெரியும், ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டெய்லி போகிற வீடியோ அதிலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம டேட்டா லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல டென்த் இடத்துல இருக்க தி ஹங்கர் கேம்ஸ் 2012 2015 டோட்டலாக நாலு பாட்டு வந்திருக்கு. நாலுமே ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். ஐஎம்டிபி கூட 7.2 தான் ஆவரேஜாக ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் ஜெனிஃபர் லாரன்ஸ் தான் ஒரு மெயினான கேரக்டர் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் மெயின் ஹீரோயினே. படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாக இங்கே எப்படி ஒரு டோர்னமெண்ட் உள்ள போகிறாங்க, அங்கே ஒருத்தன் இன்னொருத்தனை சாவடிக்கிற மாதிரி இருக்கும், அதில் எப்படி இவங்கெல்லாம் சர்வைவ் பண்ணுறாங்க, அதுதான் சீரீஸ் ஃபுல்லாகவே செம கண்டினியூஷனாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் டெஃபினட்டாக இன்கேஸ் இந்த சீரீஸை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். தமிழ் டப்ல தான் இருக்கு, என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்க டைஹார்ட் 1988 2013 வரைக்கும் டோட்டலாக 5 பாட்டாக வந்திருக்கு. 5 ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். ஐஎம்டிபி கூட 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ரூஸ் வில்லிஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் இருந்தாலே போதும், அந்த படம் எப்படி ஒரு ஆக்ஷன் பேக்காக இருக்கும் நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. இந்த படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஜான் மெக்லான் ஒரு பேரை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா ஒரு அந்த எப்பிக்கான ஒரு கேரக்டர், அந்த பேரை வந்து நம்ம ப்ரூஸ் வில்லிஸ் செம்மையாக நடிச்சிருந்தாரு. படம் ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி தான், என்னென்னமோ நடக்கும், அது எல்லாத்தையும் ஒரு மிஷினை முடிக்கிற மாதிரி தான் நம்ம ஜான் மெக்லான் ஹீரோ பண்ணிகிட்டே இருப்பார். மோரோவர் படத்தோட சீரீஸ் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். அதனால் இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கான சீரீஸை மிஸ் பண்ணுறீங்க, டெஃபினட்டாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பில் தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல இருக்க ஐசேஜ் 2002 2016 வரைக்கும் டோட்டலாக 5 பாட்டாக வந்திருக்கு. 5 நல்ல ஒரு அனிமேஷன் ஃபேமிலி கண்டென்ட்டான மூவி. ஐஎம்டிபி கூட 7.5 மேலே ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே 5 பாட்டில் ஒரு ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் மெயினாக இந்த மேமத், சிட் அண்ட் டீகோ இந்த மூணு பேர் கேரக்டர் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் தந்திருப்பாங்க. படத்தோட ஸ்டோரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு பாட்டில் வேறு வேறு ஸ்டோரி பண்ணியிருப்பாங்க, ஆனால் எல்லாமே ஒரு அல்டிமேட் காமெடி. அனிமேஷன் குவாலிட்டி எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே மேலே இந்த சித் என்ற ஒரு கேரக்டர் தான் ஒரு நல்ல ஒரு கெத்தா காமெடியெலாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா ஐசேஜ் ஒரு சீரீஸை நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். தமிழ் டப்பில் கூட இருக்குது, மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல இருக்க ட்வைலைட் சகா 2008 2012 வரைக்கும் டோட்டலாக 5 பாட்டு வந்திருக்கு. 5 நல்ல ரொமான்டிக்காக இருக்கும், அதில் ஃபேண்டசியான ஸ்டோரியும் இருக்குது. ஐஎம்டிபி ஹீரோ 5-6 வரைக்கும் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ராபர்ட் பேட்டிங்சன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவங்க கூட கிறிஸ்டியன் ஸ்டீவர்ட் தான் ஹீரோயினாக இருக்காங்க. ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஜோடி வந்து இந்த படத்தில் செம்மையாக இருக்கும். அவங்க பர்ஃபெக்டான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் கிரியேட் ஆகிருப்பாங்க. ஆனால் இதனாலே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து வாம்பயராக இருக்கார். அந்த நம்ம ஹீரோயின் ஒரு நார்மலான ஒரு ஹியூமனாக இருக்காங்க. இப்போ இங்கே ரெண்டு பேருக்குள்ளே எப்படி ஒரு லவ் கெமிஸ்ட்ரி நடக்குது, அந்த மாதிரி படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாகவே போகும். இதே மாதிரி சீரீஸ் வைஸாகவும் இதே லவ் ஸ்டோரி கண்டினியூஷன் ஆகும். அதனால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பேக்காக இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சாக இருக்கும், ஒரு ஃபேண்டசி லவ்வான ஸ்டோரின்னு சொல்லலாம். அதனால் இன்கேஸ் இந்த சீரீஸை பார்க்காமல் டெஃபினட்டாக பாருங்கள். எல்லாமே தமிழ் டப்பில் தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்க பாண்ட் 2002 2016 வரைக்கும் டோட்டலாக 5 பாட்டாக வந்திருக்கு. 5 ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லராகவே இருக்கும். ஐஎம்டிபி கூட 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே மேத்தமோன் சார் தான் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது வேற ஏதோ மிஸ்ட்ரி கிடையாது, இவர் யாருன்னு சொல்லிட்டு இவரே கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஸ்டோரி ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. அதனாலேயே நிறைய வில்லன்ஸ் வந்து இவங்கள சாவடிக்கிற வந்துட்டே இருப்பாங்க. அது கூட செம்ம ஆக்ஷன்லாம் நடக்கும். மோரோ படம் ஃபுல்லாகவே செம்ம சஸ்பென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் இவர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவே மூவி சீரீஸாக போயிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீன்னு சொன்னால் டெஃபினட்டாக பான் சீரீஸோட நேம் வரும், அந்த லெவலான சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் 4th பார்ட்டில் வேறு ஹீரோ வருவார், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹாக்கா ஹீரோ தான். ஆனால் திருப்பியும் 6th பார்ட்டில் நம்ம ஹீரோ கண்டினியூ வருவார். அந்த மாதிரி எப்படி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க, அது டெஃபினட்டாக இந்த சீரீஸை பாருங்கள், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க ஃபைனல் டெஸ்டினேஷன் 2000லேருந்து கரெக்டாக 2011 வரைக்கும் டோட்டலாக அஞ்சு பாட்டாக வந்திருக்கு. அஞ்சுமே நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி. ஐஎம்டிபிக்கு ஒரு 6.7 ரேட்டிங் கிட்ட தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாகவே இவங்க சாக போகிறவங்க இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த சாவுக்கிட்டேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாக போவோம். ஆனால் கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சீரீஸ் ஒரு அல்டிமேட்டான சீரீஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஸ்டோரியில் இன்னொரு ஸ்டோரி கண்டினியூஷனே இருக்காது. ஆனால் மெயின் கான்செப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த படத்தில் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா விஷுவல் வைஸ் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷுவல் எப்படி இருக்கும் அது நீங்கள் படத்தை பாருங்கள். ஆனால் கிட்ஸு அப்புறம் ஃபேமிலியை மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் பிளட் கண்டென்ட்டாகவே இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே தமிழ் டபுளாக தான் இருக்குது. ஆனால் இந்த தேர்ட் பார்ட் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்குது. இந்த மாதிரி படம்லாம் கண்டினியூஷனும் வந்திருக்கலாம். ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க டெர்மினேட்டர் 1984லேருந்து 2019 வரைக்கும் டோட்டலாக 6 பாட்டாக தான் பண்ணியிருக்காங்க. மூவி ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனாகவே இருக்கும். ஐஎம்டிபி கூட அதிகமாக 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் மிஷின்ஸ் தான் வந்து நம்ம எர்த்த வாழ்கிற மாதிரி இருக்குது. அந்த மிஷின்ஸை அகெயின்ஸ்டாக ஒரே ஒரு ஆள் மட்டும் நிற்கிறாரு. வேறு யாரும் இல்லை, சாரா கார்னர் பயனாக இருக்கா. அதனால் மிஷின்ஸ் அவங்க பயங்கரமான மூலையை யூஸ் பண்ணிட்டு அவங்க திருப்பி பாஸ்ட்டில் வந்து சாரா கார்னர் சாவச்சிட்டாங்கன்னா அவன் பையன் இருக்க மாட்டான், நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக யாரும் இருக்க மாட்டான், நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ சாரா கார்னர் சாவடிக்கிறது வராங்க. இதே மாதிரி தான் ஸ்டோரியும் கண்டினியூஷன் ஆகிட்டுருக்கும். அதனால் படத்தோட சீரீஸ்க்கு ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனான ஸ்டோரின்னு சொல்லலாம். படத்தில் மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம அருணால் சாரும் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் படம் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருக்கு. அதனால் ஒரு சூப்பர் ஹிட்டான சீரீஸ்ன்னு சொல்லலாம். இன்கேஸ் இந்த சீரீஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு நல்ல சீரீஸை மிஸ் பண்ணுறீங்க. இன்னும் டைம் இருக்குது, சீக்கிரமாக பார்த்துருங்க. எல்லாமே தமிழ் டப்பில் தான் இருக்குது. I'll be back. What? நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க அண்டர்வேர்ல்ட் 2003லேருந்து 2016 டோட்டலாக 6 பாட்டாக வந்திருக்கு. ஆறுமே ஆக்ஷன் ஹாரராக இருக்கும். ஐஎம்டிபிக்கு ஒரு 7 கிட்ட ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படத்தோட சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீமாக இருக்கும். ஒரு சைட் ஃபுல்லாகவே வேம்பயர்ஸ், இன்னொரு சைட் வேர்வல்ஸாக இருப்பாங்க. எப்பவுமே இங்கே ரெண்டு பேர் உள்ள பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சாவர வரைக்கும் சண்டை போட்டுருவாங்க. இந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த படத்தில் ஹீரோயின் வந்து வேம்பயராக இருக்காங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் ஆஃப் வேர்வல்ஃபாக இருக்கார். அவங்க ரெண்டு பேருல தெரிஞ்சோ தெரியாமலோ லவ் கெமிஸ்ட்ரி நடக்குது. இதால் என்னென்னலாம் பிரச்சனை வருது. இந்த மாதிரி தான் இந்த மூவி சீரீஸ் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். ஸோ படத்தில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியோ வரும். ஆனால் ஆக்ஷன் அண்ட் த்ரில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல ஹாரரான மூவி தான் இருந்தாலும் நல்ல த்ரில்லிங்காகவே இருக்கும், நல்ல ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அதனால் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 6 பாட்டுமே தமிழ் டப்பில் இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க ரெசிடென்ட் ஈவில் 2002லேருந்து 2016 வரைக்கும் டோட்டலாக 6 பாட்டாக வந்திருக்கு. ஆறுமே நல்ல ஒரு சாம்பி ஹாரர் ஆக்ஷனான மூவி. ஐஎம்டிபி 6.7 ரீட்டர் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே நான் சாம்பி அட்டாக்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் மெயின் கேரக்டர் தான் நம்ம ஆலிஸ். அவங்க வந்து எப்படி இந்த சாம்பிஸ் கிட்ட சர்வைவ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஆஸ் ஏ ஒரு நார்மல் சாம்பி அட்டாக்கான மூவி, அதுலேருந்து சர்வைவ் பண்ணுற மாதிரி ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் போப்போ அப்படியே ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருக்கும். ஒரு அன்இவனாக போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் 6வது பாட்டில் ஒரு சம பெரிய ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்தது. அதனால் அது பார்த்ததுக்கப்புறமா இந்த ரெசிடென்ட் ஈவில் சீரீஸே ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சாக கொண்டு போயிட்டாங்க. அதனால் உங்கள் எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டெஃபினட்டாக இந்த ரெசிடென்ட் ஈவில் சீரீஸ் ஒரு மூவிஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பயமாகவே இருக்கும். என்ன நிறைய ஜாம்பி சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருந்தாங்க. ஜாம்பி எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் ஹை லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. அதனால் இந்த சீரீஸ் 100% பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்ம 1 இடத்துல இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2007லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2018 வரைக்கும் டோட்டலாக இப்போதைக்கு 6 பாட்டு தான் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 5 பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட பயங்கரமான விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி லைனும் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக இந்த 6th பார்ட் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கேரக்டர் பம்பிள் பீக்காக தனியாக ஒரு மூவி எடுத்தாங்க. அதுதான் வந்து ஆஸ் எ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கே ஒரு பேசிக் ஸ்டார்டிங் ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுதான் ப்ரீக்குவலான மூவி. ஆனால் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எர்த்தில் இருக்க வரைக்கும் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆரிஜின் வந்து அவங்க பிளானட்லேருந்து தான் வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பிளானட் ஸ்டோரியே காமிக்கல. யார் அவங்களை எப்படி அங்கே அட்டாக் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை மட்டும் காமிச்சாங்கன்னு வச்சிங்களேன், ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்சே வேறு லெவலாக மாறிடும். ஸோ இது வரைக்கும் அந்த பார்ட் இன்னும் வரல. இன்னும் அவங்க நம்ம எர்த்தில் நம்ம ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு அப்படியே வில்லன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு சேவ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இதிலே வெறித்தனமாக ஸ்க்ரீன் ப்ளே காமிச்சிருந்தாங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் சீரீஸே பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மூவியை மிஸ் பண்ணுறீங்க. விஷுவல்ஸ் தான் இருக்கிறதுலே ஒரு வெறித்தனமாக இருக்கும். அதனால் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு அல்டிமேட் லெவலான
a robot. You know, like a super advanced robot. So friends, இதான் நான் சொன்ன டாப் 10 நம்ம செகண்ட் பார்ட்டோட இதுதான் மூவி சீரிஸ் கலெக்ஷன். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் கூட பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து நிறைய பேர் ஏன் ப்ரோ பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் போய் 10th இடத்துல வச்சுன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து நம்பர் ஆஃப் மூவிஸை பொறுத்து தான் நம்ம லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா மார்வல் மூவிஸ்க்கு டோட்டலாக 23 மூவிஸ் இருக்குது. பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் 5 தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம டாப் 10 லிஸ்ட்டை பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் ஆட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் இந்த லிஸ்ட்டில் பார்த்தா நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் செகண்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்காம நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கே பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் பிடிக்கும். அது நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ வேறு. ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் டெய்லி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் மூவிஸ் போட்டுகிட்டே இருப்போம். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டாக போக செக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய சஜஷன்ஸும் கேட்டுட்டு இருப்பேன். அதில் நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ்.